ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். தானத்திலே சிறந்த தானம் நிதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சம்மந்தமாக ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு தச்சனோட கடைக்குள்ள ஒரு பாம்பு வந்து ஊர்ந்து போயிட்டு இருந்தது. எல்லா பொருள் மேலேயும் ஊர்ந்து போகிறப்ப ஒரு ரம்பத்து மேலேயும் அது ஊர்ந்து போச்சு. அப்போ அதோட உடம்புல சில காயங்கள்லாம் வந்து அதுக்கு வந்து ரொம்ப வலிச்சிச்சு. உடனே அது என்ன பண்ணிச்சு, கோபமாக அந்த ரம்பத்தை கடிச்சிச்சு. கடித்த உடனே தன்னோட வாயிலிருந்து ரத்தம் கொட்டிச்சு, அதனால் எரிச்சல் தாங்க முடியலை. உடனே அது என்ன பண்ணிச்சு அப்படின்னா, என்ன பண்ணுறோன்றது கூட தெரியாமல் தன்னோட உடம்பால் அந்த ரம்பத்தை சுற்றி இறுக்கிச்சு. இறுக்கின உடனே இன்னும் கூட கொஞ்சம் காயம் வந்தது, இன்னும் ரத்தம் கொட்டிச்சு. அதால் வலி, கோபம், ஆத்திரம் பொறுக்க முடியாமல் மேலும் 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 அந்த ரம்பத்தை இறுக்கிச்சு. இறுக்கின உடனே அதோட உடம்பு வந்து கொஞ்சம் நேரத்தில் ரெண்டு துண்டாகி அது வந்து இறந்து போயிடுச்சு. இப்படித்தான் நண்பர்களே, நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம சின்ன விஷயங்களால் பாதிக்கப்படுறப்ப என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம் அப்படின்ற ஒரு தெளிவு கூட இல்லாமல் ஆத்திரத்துலேயும் ஏமாற்றத்துலேயும் ரொம்ப அவசரப்பட்டு நிறைய வார்த்தைகளை கொட்டிடுதோம். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட மனது பாதிக்கப்படுது, உடல் பாதிக்கப்படுது, நம்ம சுற்றி இருக்கவங்க பாதிக்கப்படுறாங்க. அந்த பதட்டம், எரிச்சல் வந்து எல்லாத்தையுமே கெடுத்துருது. நம்ம சுற்றி உள்ள ஒரு நல்ல சூழ்நிலை வந்து கெடுத்துருது. ஸோ லைஃப்பில் வந்து எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து நிதானமாக நம்ம பேசலாம். அப்படி முடியலையா, அமைதியாக அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடலாம். ஸோ பொறுமையாக இருப்போம், நிதானமாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். தேங்க்யூ.